ஹலோ உடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் இந்த வீடியோவில் லெவன்த் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பேங்குடைய அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ லெவன்த்து மாணவர்கள் நாளைக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத போகிறீங்க ஸோ உங்களுடைய இங்கிலீஷ் எக்ஸாமில் மேக்ஸிமம் மேக்சிமம் ஸ்கோர் பண்ணுறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வெரி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஒன் மார்க்ஸ் உடைய கொஸ்டின் பேங்க் பார்ட் ஒன்றில் நீங்கள் முழுமையாக மதிப்பெண் எடுப்பதற்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேங்க் கொடுத்துருக்கு மாடல் டெஸ்ட்டு பேப்பர் கொடுத்துருக்கு அதெல்லாமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வித் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கு இப்போ கொஸ்டின் நம்பர் வந்து ஏழுலேருந்து இருபது வரைக்கும் உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் கிராமர் பார்ட் மார்க் இருக்குது ஒவ்வொரு பகுதியும் மார்க்ஸையும் நீங்கள் எப்படி அட்டன் பண்ணணுண்டு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனும் இருக்குது அதற்குரிய க்ளூஸும் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரல் ஃபார்ம் ஃபார்ம்லிபிகேஷன் கொஸ்டின் டேக்கு கிளிப்டு ஃபார்மு ஃபாரின் வேர்டு ப்ரீஃபிக்ஸ் அஃபிக்ஸ் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஒன்மார்க்ஸுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணுண்டு ஒவ்வொரு டைப்புக்குமே தெளிவாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணாவே அந்த பார்ட் ஒன்றில் வந்து முழுமையாக மதிப்பெண் எடுத்தலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூவில் வந்து பொயட்ரிக்ல வந்து நாலு கொஷின் கேட்க போகிறாங்க பார்ட் டூவில் கொஸ்டின் நம்பர் இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் எட்டு மார்க் இருக்குது ஸோ இதுலேயுமே வெரி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கோம் ஸோ நல்லபடியாக படிங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் இருக்கக்கூடிய வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கு பார்ட் த்ரீயில் வந்து கொஸ்டின் நம்பர் முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் கேட்கக்கூடிய அந்த த்ரீ மார்க் கொஷினும் கொடுத்துருக்கு அதெல்லாமல் பார்ட் ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்றாம் கேள்வி வந்து ப்ரோஸில் வரக்கூடிய பேராகிராஃப் நாற்பத்தி ரெண்டு போயத்தில் வரக்கூடிய பேராகிராஃப் நாற்பத்தி மூணு வந்து சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் ஸோ இந்த மூணு பேராகிராஃப்லேயுமே நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும் எப்படி எந்தெந்த பேராகிராஃப் வந்து கடைசி நேரங்களில் படிக்கணும் எக்ஸ்பெக்டட் பேராகிராஃப் எதுன்னு டீடைல்டாக கொடுத்துருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸை பொறுத்தவரைக்கு கிராண்ட் மதர் லைஃப் இது ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க மேரிகோ இந்த ரெண்டில் ஒன்று வர மேக்ஸிமம் சான்சஸ் வந்து இருக்குது வரணும் இது அல்லாமல் போயத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபஷன் ஆஃப் யர் பான் ஸ்பெக்டேட்டர் இந்த போயத்தில் வரக்கூடிய பேராகிராஃப் ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க ஒன்ஸ் அப்பான் ஏர் டைம் இந்த இதுமே வந்து ரிப்பீட் பண்ணி கேட்டிருக்காங்க சப்ளிமெண்ட்ரிய பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா த ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பெக்டட் பேராகிராஃப்லாம் கொடுத்துருக்கு அதெல்லாமே உங்களுக்கு லெட்டர் ரைட்டிங்கில் எந்தெந்த டைப்பில் கேட்பாங்கன்னு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கு ஸோ நல்லபடியாக படிங்க இது கடைசி நேரங்களில் ஜஸ்ட்டு வந்து எல்லா பீடிஃபிலிங்குமே கிளிக் பண்ணி ஒரு ரீட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெளிவாக ஒரு ஐடியா கிடைக்கும் நான் எழுதக்கூடிய இங்கிலீஷ் எக்ஸாமை நீங்கள் சூப்பராக எழுதலாம் அது இல்லாமல் இந்த ஒரு ஐந்து பப்ளிக் எக்ஸாம் உடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர்லாம் கொடுத்துருக்கோம் அஃபீஷியல் ஆன்சருக்கையும் கொடுத்துருக்கு அந்த லிங்க்கையும் கொடுத்துட்றேன் டவுன்லோட் பண்ணி சூப்பராக பண்ணுங்கள் நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேர சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுபோஸ் தேங்க்யூ